அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நண்பர்களே, உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு வராட்டி நீங்கள் கட்டுவீங்க. அதை நீங்கள் இபி ஆஃபீஸ் போய் கட்டுவீங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கடைகளில் கொடுத்து நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் இனிமேல் அது மாதிரி கட்டணும்னு தேவையில்லைங்க. உங்கள் வீட்டிலருந்தே உங்கள் மொபைல் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ ஆன்லைன் வழியாக இந்த இபி பில்லை நம்ம பணம் கட்டலாம். அது எப்படி கட்டுறது அப்படின்றத நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரண்ட் பில் கட்டக்கூடிய வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கரண்ட் பில்லை கட்டிக்கோங்க. அறிவகம் பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உங்கள் மொபைலில் உங்கள் லேப்டாப்பில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TEN டேன்ஜன் GED GO டேன்ஜன் கோ டேன்ஜன் கோ ஆன்லைன் பேமெண்ட் கீழே வருது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல TNEP ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் குயிக் பே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கன்சியூமர் நம்பர் வித் ரீஜன் கோடு, உங்கள் ரீஜன் கோடு தெரிலனா உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீஜன் கோடு வரும். அதையும் உங்களுடைய இபி கார்டில் இருக்க நம்பரையும் சேர்த்திங்க டைப் பண்ணணும். கீழே மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும், இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடை கீழே டைப் பண்ணிவிட்டு குயிக் பே அப்படி கொடுக்கணும். சரி, நான் இதை உங்களுக்கு டைப் பண்ணுறேன். இப்போ நான் கன்சியூமர் நம்பரு இந்த கோடை டைப் பண்ணிட்டேன். இப்போ குயிக் பே அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கன்சியூமர் நம்பர், கன்சியூமர் நேம், கன்சியூமர் அட்ரஸ், பில் அமௌண்ட், டியூ டேட் இதெல்லாம் வந்திருக்கு. சரி, லாஸ்ட்டாக இருக்க பாருங்கள் பே பில் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறையா, அதாவது ஆன்லைன் பேமெண்ட்லேயும் பண்ணலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பண்ணலாம், உங்களுக்கு கீழே எல்லா பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணி, அதாவது ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இருக்குல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். அதில் உங்கள் ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாஸ்டர் கார்டா, விசா கார்டா, ரூபே கார்டா அப்படின்னு எது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த கார்டை அந்த அந்த நேம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதில் இருக்குது, இப்போ விசா இருக்குது, அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் அபோ த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் பே கொடுங்க. இப்போ கார்டு நம்பர் கொடுக்கணும், கார்டு நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மந்த்து இயரு சிவிவி நம்பர், அதாவது சிவி நம்பர் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். கார்டு டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் வராது, ஆனால் இது மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். உங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் பேமெண்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நண்பர்களே, நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பேமெண்ட் பண்ணதை ஸ்டேட்டஸை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதே மாதிரி நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து இப்போ குயிக் பே அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இதை உங்களுடைய ரீஜன் கோடு வித்து உங்களுடைய இபி கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணணும். இப்போ நான் கன்சியூமர் நம்பர் அந்த கோடை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் குயிக் பே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி நான் கொடுத்தேன் எல்லாமே நம்மளுக்கு வந்துச்சு. இதில் அமௌண்ட்டு பில் அமௌண்ட் டியூ அமௌண்ட்டு காட்டுச்சு. இப்போ டியூ அமௌண்ட் பாருங்கள் உங்களுக்கு நில் அப்படின்ட்டுருக்கு. சரி, உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் டியூ டேட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காட்டும், நம்மளுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ இதை ஸ்டேட்டஸை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மை ட்ரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு 5 ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதில் காட்டும். இப்போ இதில் பாருங்கள், சர்வீஸ் நம்பர், பில் அமௌண்ட், டிரான்சாக்ஷன் டேட்டு, டிரான்சாக்ஷன் நம்பர், ஸ்டேட்டஸ் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பே பண்ணியாச்சு. இப்போ 410 ரூபா நான் பே பண்ணேன், 25ஆம் தேதி பே பண்ணியிருக்கேன். டிரான்சாக்ஷன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ட்டுருக்கு. இப்போ நம்ம பே பண்ணியாச்சு, அவ்வளோதான் நண்பர்களே. இது போல் ரொம்ப எளிமையாக உங்கள் மொபைல் மூலமாக லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் உங்களோட இபி பில்லை நீங்கள் கட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.